ஹாய் வீவர்ஸ், ரோட் சேஃப்டி சீரீஸ் வந்து லாஸ்ட் இயர் பிப்ரவரி மந்த் வந்து பிகின் பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி COVID-19 சுச்சுவேஷன் காரணமாக அந்த சீரீஸ் பாதியிலே கைவிட்டுட்டாங்க. லாஸ்ட் இயர் இந்தியா லெஜெண்ட்ஸ் டீம் இல்லைனாங்க, ஸ்ரீலங்கன் லெஜெண்ட்ஸ், சவுத் ஆப்ரிக்கா லெஜெண்ட்ஸ், ஆஸ்திரேலியா லெஜெண்ட்ஸ், இது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக வெஸ்ட் இண்டீஸ் லெஜெண்ட்ஸ்னு 5 லெஜெண்ட்ஸ் டீம் வந்து மோதினாங்க இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும். பட் 1 இயர் கேப்புக்கு அப்புறம் இந்த சீரீஸ் மறுபடியும் இந்த வருஷம் மார்ச் 5ஆம் தேதியிலேருந்து பிகின் ஆகிறத அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க பிசிசிஐ சார்பாக. இந்த சீரீஸ் மார்ச் 5லேருந்து மார்ச் 21 வரைக்கும் நடக்கிறத அஃபீஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. இதில் குறிப்பாக மார்ச் 5லேருந்து மார்ச் 16 வரைக்கும் எல்லா லீக் மேட்சஸும் ஃபைனலாக கம்ப்ளீட் ஆகிடும். மார்ச் 17, மார்ச் 19, மார்ச் 21 இந்த 3 நாள்லையுமே செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் நடக்கிறதாகவும் அஃபீஷியலாக குறிப்பிட்டுட்டாங்க. ரோட் சேஃப்டி சீரீஸ் 2021 பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் விளையாடின ஆஸ்திரேலியா லெஜெண்ட்ஸ் டீம் இந்த வருஷம் விளையாட மாட்டாங்க. அவங்களுக்கு பதில் புதுசாக 2 டீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று பங்களாதேஷ் லெஜெண்ட்ஸ் டீம் விளையாட போகிறாங்க, இன்னொன்று இங்கிலாந்து லெஜெண்ட்ஸ் டீம் வந்து விளையாட போகிறாங்க. ஸோ இதில் எந்தெந்த டீமில் எந்தெந்த பிளேஸில் விளையாட போகிறாங்கன்றத பற்றிய ஃபுல் இன்ஃபோ உங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேன். மறக்காமல் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, எந்த டீமுக்காக எந்தெந்த பிளேஸ்லாம் ரெப்ரசென்ட் பண்ண போகிறாங்கன்றத பற்றி. எல்லா டீம்லையும் விளையாட போகிற பிளேயர்ஸை வச்சு நம்ம அனாலிசிஸ் பண்ணோம்னா நம்ம டீம் இந்தியாவும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இதே போல் ஸ்ரீலங்கா டீமும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, ஃபைனலாக இங்கிலாந்து டீமும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த 3 டீமுக்கு இடையிலே தான் கடும் போட்டி நிலவரும் நான் எதிர்பார்க்கறேன். ஸோ இப்போ இதோட இந்த கிளிப் வந்து எண்ட் ஆகுது. இப்போ வந்து க்வெஸ்சன் செக்ஷன். இப்போ நடக்க போற ரோட் சேஃப்டி சீரீஸ் 2021 சீசனை பொறுத்த வரைக்கும் எந்த டீம் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாங்க, இது மட்டும் இல்லாமல் அந்த டீமுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விட்டுடுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிவு, நம்ம வேற ஒரு வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய். நீங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த சேனல்ல வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் இன்ஸ்டன்ட்டா வந்த வண்ணமாவே இருக்கும்.